யாரையாவது தெரியாம புஷ் பண்ணிட்டீங்கனாக்க will you lie? போய் சொல்லலாமா? No, what should you say? Sorry, தெரியாம பண்ணிட்டேன் அப்படினு honest you should accept your fault. Okay வா, நீங்க எல்லாரும் உங்க நீங்க தப்பு பண்ணீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? போய் சொல்லாம honest you have to accept your mistake. அதே மாதிரி when you are going on the road, நீங்க cash, money இல்லட்டி யாராவது jewelry கீழ விழுந்துச்சுனாக்க நீங்க எடுத்து எடுத்து வச்சுப்பீங்களா? நீங்க இல்ல டாய்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓட டாய்ஸ் ஆகி நல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துடலாமா? அந்த மாதிரி what should you do? அதெல்ல பேபி, பட் can you take somebody's item? நீங்க யாரோட மணி இல்லட்டி jewelry எல்லாம் எடுத்து வந்துடலாமா? நீங்க வரக்கூடாது. no, so நீங்க என்ன பண்ணணும்? either you have to give it to the police. see, நிறைய மணி jewelry எல்லாம் ரோட்ல பாத்தீங்கனாக்க எடுத்து அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. அம்மா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்துடலாமா? பாவம், இன்னொருத்தவங்களோட காசு நம்ம எடுக்க கூடாது அம்மா, சொல்லிட்டீங்களா? yes, அதே மாதிரி if you see some money or ஏதாவது யாரோட பர்ஸ் ஏதாவது மணி கீழே விழுந்துச்சுனாக்க இல்ல ஏதாவது வேல்யூபிள் செயின் அந்த மாதிரி ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணும்? you should pick it up. excuse me uncle, excuse me auntie, உங்களோட மணி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு honest-ஆ all of you should be honest and give it to the person. யாரு தொலைச்சாங்களோ அவங்க கிட்ட பத்திரமா கொடுத்துடணும். all right, yes, will you all be honest? yes, honest இருப்பீங்களா? yes, okay, done. you can let me put it in my pocket. She was very honest. Selvi ma'am, வந்து தாரா மேம்க்கு தாரா மேம் உடைய